friends, welcome to Kirthuskitchen. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு பூஜா வெசல் கிளீனிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறையா கிளீனிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்க்குறதும் ஒரு புது விதமான மெத்தடில் தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்வங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ. அதாவது அவங்க வந்து பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணி வச்சா ஒரு மூணுலேருந்து நாலு நாள்லேயே வந்து கருத்து போயிடுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஈஸி மெத்தடை நம்ம இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணலாம். இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சா குறைஞ்சது ஒரு ரெண்டு வாரம் வரலுமே அது வந்து கருத்து போகாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான ஒரு மெத்தடை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நிறையா பேர் வந்து இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த பூஜை பாத்திரத்தை நம்ம என்ன பொருளை வச்சு க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் முதல்ல இன்றைக்கி இந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதை தண்ணியில் ஊற வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பெரிய கண்ணாடி பவுல் தான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பூஜை பாத்திரத்துலாமே அந்த எண்ணெய் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம கழுவி வைக்கக்கூடிய அந்த பூஜை பாத்திரம் வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சுட்டு அந்த தண்ணியை எப்போவும் கீழே தான் கொட்டுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தி க்ளீன் பண்ணால் தான் இது வந்து ஒரு ரெண்டு வாரத்துலேருந்து மூணு வாரம் வரலுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அதுதான் இது நம்ம மெயினாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஸோ இப்போ நான் வந்து தண்ணியை சூடாகவே வந்து ஊற்றிட்டேன். நான் வீடியோ எடுக்கிறதுனால உடனே அதை வந்து க்ளீன் பண்ணுறதுனால ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் ஆறுனதுக்கு அப்புறமா கூட இந்த தண்ணியை வந்து பயன்படுத்தலாம். இவ்வளோ சூடாக தான் ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இனி வந்து நீங்கள் எப்பயுமே உருளைக்கிழங்கை வேக வச்ச தண்ணி இருந்துன்னா அதை வந்து கீழே கொட்டாமல் பூஜை பாத்திரத்தை கழுவுறதுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜை பாத்திரம் கருத்து போகாமல் நல்லா பளிச்சுன்னே இருக்கும். அதுக்கடுத்து நம்ம எப்பயும் போல் நம்ம பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த எலுமிச்சம்பழ சாறு, அதுவும் வந்து ஒரு அரை முடி போல் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த தண்ணியில் வந்து ஒரு 10-15 போல் நீங்கள் ஊற விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு வந்து சேர்த்துருந்தேன், அந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இதில் வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு எடுக்கிறதுக்காக வந்து நான் கொஞ்சம் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய விம் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை மட்டும் போட்டுட்டு ஒரு 10 போல் வச்சுருங்க. ஸோ 10 ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம எல்லா இடங்களையுமே தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு அந்த தட்டோட வித்தியாசம் வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கலர் எல்லாமே நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ அதனால தான் நீங்கள் இனி வந்து பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு தாராளமாக இந்த மாதிரி உள்ளக்கிழங்கு வேக வச்ச அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸை. ஸோ நல்லா உங்களுக்கு வந்து அந்த பளபளப்பு தன்மையும் இருக்கும். இன்னொன்று மெயினாக வந்து கழுவி வச்சு அப்போ மட்டும் அந்த பளபளப்பு இல்லாமல் நம்மளுக்கு ஒரு 2-3 வாரம் வரலுமே அந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனி அடுத்து ஒரு வேளை உங்களுக்கு எங்கேயாவது அந்த நம்ம வச்ச குங்குமம் இதெல்லாம் அழுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதையும் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு டைம் தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸா. ஸோ அவ்வளோதான், நம்ம பாத்திரத்தை எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இனி அடுத்து நம்ம எப்பயும் போல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ நான் க்ளீன் பண்ணி வச்ச அதே தண்ணியில் தான் வந்து ஒரு 10-15 போலவே அந்த உருளைக்கிழங்கு அந்த போட்டு வச்ச தண்ணியிலையும் நான் வந்து விட்டுட்டேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம நல்ல தண்ணியில் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். ஸோ இதே போல் நம்ம எல்லா பாத்திரத்தையுமே சுத்தமாக அந்த தண்ணியில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பித்தளை பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை வச்சு ஒரு டைம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பளபளப்போடு இருக்கும். எப்போவுமே பூஜை பாத்திரம் அதாவது பித்தளை பாத்திரமாக இருந்தாலும் செம்பு பாத்திரமாக இருந்தாலும் நம்ம தண்ணியில் கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் துணியை வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த புள்ளி புள்ளியாக உங்களுக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி அந்த பாத்திரமும் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங் லுக்கோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் நீங்கள் அந்த தண்ணியை வந்து சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. அதுவும் உப்பு தண்ணியாக இருந்தால் கட்டாயி வந்து தொடச்சி எடுத்தே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அங்கங்கே அந்த புள்ளி புள்ளியாக இல்லாமல் இருக்கும். ஸோ அடுத்து நான் விளக்குக்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் நல்லா அந்த பளபளப்போட ஷைனிங் லுக்கோடு இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.